हलो व्यूवर्स वेलकम टू माय चैनल मेक इट टेस्टी विद मी இன்னைக்கு நம்ம செய்யிறதுக்கு ரொம்பவே சுலபமான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போறோம் பீ ஸ்டைல் மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல் அது எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல வெள்ளை பட்டாணி சுண்டலை 6 ல இருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்ச சுண்டல குக்கர்ல போட்டு சுண்டல் முழுகற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கணும் அதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கர்ல 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கரெக்ட்டா 4 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுண்டல் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் அப்படி சுண்டல் வேகலைன்னா இன்னொரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ 4 விசில் வந்துருச்சு தொடர்ந்து பார்க்கலாம் சுண்டல் வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் சுண்டல் ரொம்ப கொளைய வெந்திருக்க கூடாது அதே டைம் சுண்டல் ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது இந்த மாதிரி நம்ம அழுத்துனோனா வடையணும் இதுதான் கரெகட்டான கன்சிஸ்டன்சி இப்போ தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு நம்ம சுண்டல தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் 1/4 டேபிள்ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் 1 இல்ல 2 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம் கூடவே பொடியா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் சாஃப்ட்டா வதங்கணும் தேவை இல்ல பெரிய வெங்காயத்தோட கிரஞ்சினஸ் அப்படி இருந்தா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ காய்கறிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சுண்டலுக்கு தேவையான உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்திருக்கிறதுனால உப்ப அளவா சேர்த்துக்கலாம் வெங்காயம் 1 நிமிஷம் போல வதங்கட்டும் வெங்காயம் வதங்கனதும் அதுல தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் சுண்டல்ல ஏற்கனவே மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ நான் ஆட் பண்ணல மிளகாய் தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் இத ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இதல நம்ம வேக வச்ச சுண்டலை சேர்த்துக்கலாம் சுண்டலை சேர்த்து சுண்டலும் வெங்காயமும் ஒண்ணா கலந்து வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இதல ஒரு 1/4 டீஸ்பூன் போல பெருங்காய தூள் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காய தூள் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு துருவி வச்ச 1/4 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இதை நான் கேரட் துருவியில போட்டு துருவி இருக்கேன் அதனால நல்ல பெருசு பெருசா இருக்கு தேங்காவோட பச்சை வாசனை போகணும்னு அவசியம் இல்ல தேங்காவும் சுண்டலும் ஒண்ணா கலந்து வந்தா போதும் தேங்காவும் சுண்டலும் ஒண்ணா கலந்துடுச்சு இப்போ இத லெவல் பண்ணிட்டு அடுப்ப சிம்ல வச்சிரலாம் இதுல துருவி வச்ச 1/4 கப் கேரட் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேல துருவி வச்ச தேவையான அளவு மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேல பொடியா நறுக்கின பெரிய வெங்காயத்தை உதிர்த்து விட்டுக்கலாம் இத மூடி போட்டு மூடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் இந்த மாதிரி செய்யறதுனால காய்கறி எதுவும் வேகாது பச்சையாவே இருக்கும் ஆனா சூடு காய்கறி வரைக்கும் வந்து காய்கறியும் சூடாகி காய்கறியோட ஃப்ளேவரோட சாப்பிட நல்லா சுட சுட இருக்கும் இப்போ இத பீச்சில தர மாதிரி சைடுல இருந்து எடுத்து பொட்டணத்துல சர்வ் பண்ணிக்கலாம் காய்கறி சுண்டல்லாம் ஒன்னா கலந்து விட்டு கூட சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியான பீச் ஸ்டைல் மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல் செஞ்சிட்டோம் இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்திடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்